கிராப்ஸ் கார்னரோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேரி கோல்டு தோட்டம், அதாவது நம்ம ஊர்ல வந்து செண்டிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது டோட்டலா மொத்தம் 20 சென்ட்ல போட்டிருக்காங்க. யாரோடது அப்படின்னா நம்மளோட எய்டரோடது தான். எவ்வளோ லாபம் பார்க்குறோம், எவ்வளோ நஷ்டமாகுது, எவ்வளோ பூச்சி மருந்து அடிக்கிறோம், அதுக்கப்புறமா எவ்வளவு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எந்த விதமான கணக்கையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஒரு முறையான ஷெடியூல் வர்றது இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பயிர் போட்டிருக்கீங்க, அந்த செண்டிப்பூவை போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த செண்டிப்பூவுக்கு வந்து ஒரு 2 நோட்டு எழுதிக்கோங்க. ஒரு நோட்டில் வந்து இந்த செடிக்கு வந்து என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்ம கிராப்ஸ் கானலில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஷெடியூலை இலவசமாக அனுப்பி விடுவோம். அந்த ஷெடியூலை வந்து ஒரு நோட்டில் போட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன உரம் கொடுக்க போகிறீங்க. இப்போ இன்றைக்கி வந்து பயோ அசோட் கொடுக்குறீங்க அப்படின்னா 1வது நாள் பயோ அசோட், இப்போ 3வது நாள் வந்து ஹியூமிக்னா ஹியூமிக். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரிஜினல் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கீழே PDF-ஆகோ இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த மாதிரி ஷெடியூலை வந்து ஒரு நோட்டில் போட்டு எழுதிக்கோங்க. இன்னொரு நோட்டை எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தை வந்து இப்போ இந்த பூ அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஏலக்கடையில் தான் எங்கள் ஊரில் கொண்டு போய் போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் மேக்ஸிமம் பண்ணுவீங்க. இப்போ மொத்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டையும் விற்கலாம். அவங்கக்கிட்ட விற்றாலும் நீங்கள் ஒரு பக்கத்தில் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் கெமிக்கலில் பண்ணாலும் சரி ஆர்கானிக்காக பண்ணாலும் சரி, இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு பயோசோட் 1 kg வாங்குறீங்க அப்படின்னா 205 ரூபா வரும். இப்போ பயோசோட் 1 kg 205 ரூபா அப்படின்னு போடுறீங்கன்னா, அதே மாதிரி என்னென்ன உரம் போடுறீங்க அப்படிங்கிற ப்ரைஸ் டோட்டலாக, அதே மாதிரி என்னென்ன பூச்சிக்கொல்லி அடிக்கிறீங்க அப்படிங்கிறதோட ப்ரைஸ், இந்த மாதிரி ஒரு நோட்டில் போட்டு எழுதிட்டு வாங்க. பூச்சிக்கொல்லி செலவு, அதுக்கப்புறம் உர செலவு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இன்னொரு பேஜை எடுத்து முதல்ல செடியை வந்து இப்போ நம்ம பதியம் போட்டு தான் எடுத்தாந்து இந்த இடத்துல விளைச்சிருக்காங்க. ஸோ அந்த பதியம் போட்டு எடுத்துகிட்டு வர்றப்ப அந்த பதியத்துக்கு ஒரு செடிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கீழே எரு அடிச்சிருக்காங்க, எரு வந்து இங்கே 1 டிப்பர் போயிருக்கு, அந்த 1 டிப்பரோட காஸ்ட் அதை வந்து நீங்கள் உர இதில் கூட எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பதியம் போட்டதை இங்கே எடுத்து நடவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ கூலி ஆனிச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்க, ஸோ தண்ணிக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செலவாகுது, ஸோ இந்த காஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் செலவு, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் செலவு, இது ஸ்ப்ரேயரை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துருந்தால் அதுக்கான ஆள் செலவு செலவுகள், அதாவது இயந்திரமயமாக்கப்பட்ட செலவுகள் ப்ளஸ் வந்து ஆள் கூலி, இது எல்லாத்தையும் ஒரு பேஜ்லையும் இந்த உரம் பூச்சி மருந்து இந்த செலவு எல்லாத்தையும் ஒரு பேஜ்லையும் எழுதிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா இந்த கடைசியை வந்து இப்போ பூ பூத்தாச்சு, நேற்று வந்து இந்த இடத்துல வந்து 8 கிலோ பறிச்சிருக்காங்க, இன்றைக்கி 10 கிலோ பறிச்சிருக்காங்க, நாளைக்கு எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 கிலோலேருந்து 13 கிலோ அந்த இடத்துல தேரும். ஸோ அப்போ நேற்று வந்து மார்க்கெட் ரேட்டில் வந்து இந்த பூ 60 ரூபான்னு போயிருக்கு. இது வந்து நான் எண்ணெயத்தேட்டை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா 3 ஏப்ரல் 3, 2023 வச்சு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கிடச்சிருக்கும், எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கணக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த பூ மூலமாக எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கெமிக்கலில் பண்ணீங்கன்னா இதோட செலவு வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து நிறையவே குறையும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூவெல்லாம் பூத்துருக்கு. இந்த பூ வந்து பூக்கிறத எது தூண்டி விட்டுச்சு அப்படின்னா ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி தான். ஸோ இந்த வளர்ச்சி ஊக்கியை வந்து நீங்கள் ப்ளூம் பவர் அப்படிங்கிற ஒரு மருந்தை கொடுத்து அதை சரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பூ இந்த இடத்துல இலை எல்லாமே ஒரு மாதிரி பச்சையாக தான் இருக்குது. ஒருவேளை உங்கள் இலை வந்து பச்சையாக இல்லை, மஞ்சளாக இருக்குது, லைட்டாக பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னா மைக்ரோஃபிக்ஸை கொடுத்து சரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு இப்போ 20 சென்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல 200 கிராம்லேருந்து 300 கிராம் ஹியூமிக்கை வந்து எருவோடு கலந்து நீங்கள் தரையில் வைக்கிறது மூலமாக பூ பூக்கிறத இன்னுமே தூண்டி விடலாம். இது மூலமாக அதிகப்படியான விளைச்சல் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உரத்தோட செலவை வந்து நம்ம குறைச்சி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது செண்டிப்பூ போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. இல்லை நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பூ பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலோ, உங்களுக்கு இந்த பூவோட ஷெடியூல் தேவைப்பட்டாலோ நம்மளோட கிராப்ஸ் கார்டன் கம்யூனிட்டிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இலவச ஆலோசனை வந்து இங்கே கீழே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம கிராப்ஸ் கார்டன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.